எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது உருளைக்கிழங்கு எக் சலாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் மூண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மூண்டை நிப்ப தண்ணியில் கழுவ போகிறேன். இப்போ கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த சிமோல் பேக்கில் போட்டு மைக்ரோவேவில் வச்சு பாயில் பண்ண போட போகிறேன். இப்போ இந்த மைக்ரோவேவில் இந்த பொட்டேட்டோவை போட்டு பாயில் பண்ண போகிறேன். இப்படி ஒரு சின்ன பேக் ஒன்று எடுத்து, இது கண்டு இருக்குது ஒரு பேக் ஒன்று, அதில் போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எங்களுக்கு தேவையான பதத்தில் இந்த நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். இப்போ நாங்கள் அடுப்பில் போட்டு பாயில் பண்ணினோம்னா சில நேரம் வேகாமல் இருக்கும், சில நேரம் உள்ளுக்கு அந்த தரக்கணித்த மாதிரி இருக்கும். நாங்கள் இப்படி போட்டோம்னா நாங்கள் வடிவாவிக்கலாம். எங்களுக்கு தேவையான பதத்துக்கு நாங்கள் இதில் என்ன மைக்ரோவேவில் மீடியமோ மெல்லது லோவோ, மீடியம் லோவிலையும் போடலாம், மீடியம் ஹைட்டில் போடலாம், ஹைட்டில் போடலாம். இப்போ நான் மீடியம் ஹைட்டில் போட்டுட்டு இதை பாயில் பண்ண போகிறேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ பாருங்க, நான் மைக்ரோவேவில் வச்சிருக்கிறேன் ஹீட் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் இப்போ அவிச்ச பொட்டேட்டோவை எடுத்து இதில் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட 2 முட்டை எடுத்து அவிச்சு போட்டு இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு 2 சில்லி போடலாம், இல்லாட்டி 1 சில்லியும் போடலாம். நான் 1 சில்லி போட்டிருக்கிறேன். இது உப்பு, எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது பெப்பர், மிளகு, இதுவும் யூஸ் பண்ணலாம். இது மயோனிஸ் அண்டு ஒரு க்ரீம், இது ஒரு ஒயிட் க்ரீம் உண்டு உள்ளுக்குள்ள. இந்த க்ரீம் தான் இதுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இப்படி ஒரு போல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த போலில் நான் இந்த வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட போகிறேன். இப்போ நான் பெப்பர் இதில் போடுறேன், உப்பு போடுறேன் தேவையான அளவு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாயும், அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டையையும் இதில் போடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த மயோனிஸ் என்ற க்ரீமையும் இதோட போட்டு ஆட் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொன்னால் நீங்கள் பிளேன் சலட் க்ரீம் அண்டு இருக்குது, அதுவும் வாங்கி போடலாம். அது கொஞ்சம் தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மயோனிஸுக்கு லெமன் ஜூஸ் விட போகிறேன், 3 டேபிள்ஸ்பூன். ஓகே, நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்ல டேஸ்டாக இருக்கும், பேபிஸுக்கு செய்து விடுங்க. பேபிஸ் நல்ல விருப்பப்படிப்போம். உருளைக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைகளெல்லாம் இந்த டேஸ்ட்லேயே சாப்பிடுவினாம். எக் சாப்பிடாத பிள்ளைகள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற எக் சாப்பிடுவோம், நல்ல டேஸ்டாக இருக்கும். செய்து பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எக் சலாட் இப்படி செய்து போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கோல்டாக சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு விடுங்க.